ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवमुपास्मके श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनोमुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अङ्कनेडुमदिल् पुणेसूरयोच्चियन्नुम् अणिनगरत् तुलगनैत्तुम् विळक्कुम् ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கோலோ கண் குளிர கணுனாலே ஆழ்வார்களுடைய அழகு தமிழிலே நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்ற பாசுரங்கள் மனம் பரப்பி வருகின்றன. அதிலே இன்று ஒரு ஈரச்சொல் என்ற ஒரு தலைப்பிலே தினந்தோறும் அந்த ஆழ்வார்களுடைய அருளிச்செயலிலே உள்ள இனிமையை சக்திக்கு ஏற்றபடி அனுபவித்து வருகிறோம். இன்று இங்கே இன்றைய ஈரச்சொல் மருவி உரை கோயில். மருவி உரை கோயில், இந்த உரை என்பது வல்லினரா, மருவி உரை கோயில். திருமங்கையாழ்வார் அனுபவத்திலே வைகுந்த விண்ணகரம் என்ற ஒரு அற்புதமான திருநாங்கூர் திருப்பதிகளிலே ஒன்று அது. இதை தெரிவு செய்வதற்கு முக்கியமான காரணம், திருமங்கையாழ்வாருடைய தமிழ் அற்புதமானது. கல்யன் ஒலி மாலை என்று கொண்டாடப்படுகிறது. நான்கு விதமான கவிகளை நம்முடைய மங்கை மன்னன் நமக்கு அருள் இருக்கிறார். ஆசு கவி, சித்திர கவி, வித்தார கவி, மதுர கவி என்று நமக்கு நான்கு விதமான கவிகள். நாலு கவி பெருமாள் வந்தார் என்று அவனை கொண்டாடுவார்கள். சித்திர பத்ததி என்ற ஒரு கடினமான ஒரு நிலை, கணக்கெண்ணி பாடுவது, அப்படிப்பட்ட பாடல்களையும் தந்திருக்கிறார். ஆசுகவி என்று நினைத்தவுடன் கார் மேகம் போல பாடுவது, வித்தார கவி என்று எலாபரேட், அதை பரவலாக சொல்லுவது, விரைவி சொல்லுவது, மதுர கவி என்று இனிமையாக சொல்வது. இப்படி இதுல இந்த சந்தம் ரொம்ப அற்புதமான சந்தமாக அமைந்திருக்கிறது. சலங்கொண்ட இரணி என்னும் அகல் மாவம் கீண்டு தடங்கடலை கடைந்த அமுதம் கொண்டுகந்த காளை. சலங்கொண்ட இரணி என்றும் அகல் மாவம் கீண்டு தடங்கடலை கடைந்த அமுதம் கொண்டுகந்த காளை. நலங்கொண்ட கருமூகில் போ திருமேனியம்மா நாடோறும் மகிந்தினிது மருவியுரை கோயில். சலங்கொண்டு மலர் சொரியும் மல்லிகை உன் செருந்தி செண்பகங்கள் மணனாரும் வன் பொழிலினூடே. வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்குமட நெஞ்ச மருவியுரை கோயில். மருவி உரை கோயில், இங்கே ஆழ்வாருடைய அற்புதமான தமிழிலே மருவி உரை கோயில் அச்சாவதாரத்திலே அற்புதமா பொருந்தி இருக்கிறானா அந்த இடத்திலே ரொம்ப பொருத்தமா இருக்கிறான். ஸ்கொயர் பெக் இன் ஸ்கொயர் ஹோல், ரவுண்ட் பெக் இன் ரவுண்ட் ஹோல்னு சொல்லுவார். அப்படி அற்புதமாக எம்பெருமானுடைய அழகு இருக்கிறதா. அப்படி சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய சரித்திரத்தையும் கூட சேர்த்து சொல்லுகிறார். இந்த பதிகத்திலே என்ன அற்புதம், முதல் நான்கிலே எம்பெருமானுடைய சரித்திரம், அடுத்த நான்கு வரிகளிலே அந்த ஊரினுடைய இயற்கை எழில் மிகச்சிறந்து விளங்குகிறது. சலங்கொண்ட இரணி என்ற அகல் மார்வம் கீண்டு தடங்கடலை கடைந்த மூதம் கொண்டு கந்த காளை. இரணியுடைய மார்பை பிளந்தான், அவனேதான் கடலை கடந்து அமுதம் கொடுத்தான். என்ன அற்புதம், அமுதத்தை தந்தவன் தான் கடலை கடைந்தவன் தான், கடலை கடைய உதவ உதவியிருந்தான், உடலை கடைந்திருக்கிறான். அங்கே தானவனுடைய உடலை கடைந்தான், இங்கே தேவர்களுக்காக கடலை கடைந்து அமுதம் கொடுத்திருக்கிறான்.
நலம் கொண்ட கருமுகில் போல் கிருமேனியம்மன் நாடோறும் மகிழ்ந்து நீது மருவியுரை கோயில் சலங்கொண்டு மலர் சொரியும் மல்லிகை ஒன் செருந்தி. மல்லிகை பூ என்ன, சுரப்புண்ணை என்ன, செண்பகங்கள் என்ன, மணனாரும் வன் பொழிலினூடே வலங்கொண்டு கையலோடி விளையாடு நாங்கூர். இதை சொல்லும்போது அங்கே கண்ணெதிரே சோலைகள் தெரிகின்றன. அந்த சோலையிலே கயல்கள் ஊடு கயலுகள என்றாள் ஆண்டாள். கயலுகள வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கோ. கவனிக்க வேண்டும், பொயிலூட வலங்கொண்டு கயலோடி விளையாடு நாங்கோ. பொயில்களிலே மீன்களாம், மீன்கள் தண்ணீர் தான் இருக்கும், ஆனால் தண்ணீரை விட இந்த சோலைகள் மிகச் சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி இயற்கைக்கு புறம்பாக அந்த பொயில் அந்த சோலைகளிடையே அந்த கயல் மீன்கள் விளையாடுகிறது என்று சொல்கிறார். அல்லது சோலைகளிலே நிறைய நீர் இருக்கும், அந்த நீரிலே சோலைகளிலே இந்த மீன்கள் விளையாடுது என்றும் கொள்ளலாம். எப்படிப்பட்ட இடம் இது? வைகுந்த விண்ணகரம் வணங்குமட நெஞ்சே பின்னியதுலரியுருவை திசையனைத்தும் நடுங்க தேவரோடு தான் அவர்கள் திசை பயிரணியனை நன்னியவன் மார்வகல துகிர் மடுத்தனார் நாடோறும் மகிழ்ந்தினிது மருவி உரை கோயில் எண்ணில் பெரும் செல்வத்து எழில் விளங்கும் அறையும் எழிசையும் கேள்விகளும் பெரும் குணத்தோர் மண்ணில் மிகவும் அறையவர்கள் மலிவெய்து நாங்கோர் வைகுந்த விண்ணகரம் அடங்கு மடனெஞ்சே வைகுந்த விண்ணகரம் அடங்கு நெஞ்சே. அற்புதமான மறையவர்கள், ஏழிசை தெரிந்தவர்கள், நல்ல குணம் உடையவர்கள் ரொம்ப முக்கியம். ஞான விருத்தர் வயோவிருத்தர் எல்லாம் சொல்லுவார்கள். மறையவர்கள் நிறைய வாழக்கூடிய வைகுந்த விண்ணகரம். மேலும் சொல்லும் பொழுது இப்போது நாம் மேற்கொண்டு பார்க்கக்கூடிய பாடல்களிலே இயற்கை வளத்தை மட்டும் பார்க்க போகிறோம். என் திசையும் பேரும் சென்னல் இழங்கு தங்கு கின் இங்கே சொல்லும் பொழுது அந்த வைகுந்த விண்ணகரத்திலே எப்படிப்பட்ட இயற்கை காட்சிகள் என்பதை இங்கே மிகவும் அழகாக நமக்கு கண்ணெதிரே காட்டுகிறார் திருமங்கை மன்னன். எண்டீசையும் பெரும் சென்னல் இளந்தெங்கு கதலி எங்கு பார்த்தாலும் பெரும் சென்னல் ஓங்கு பெரும் சென்னல் என்பார் ஆண்டாள் பிராட்டியார். நெல் அந்த நெல்லை ஏன் சென்னல் என்று சொன்னார்கள் என்றால் அருமையாக அனுபவிக்கிறார்கள். அந்த நெல்லானது அடியார்களுடைய பசியை போக்குவதனாலே, அடியார்களுக்கு அது அமுதாகுவதனாலே அது சென்னல்லாம். நாய்கள் உணவு உண்கின்றன, மனிதனும் உண்கின்றனர். ஆழ்வார் பேசுவார், எம்பெருமானை பாடாது எம்பெருமானை பேசாது எம்பெருமானை பற்றி நினைக்காமல் எவன் ஒருவன் சாப்பிட்டானோ மிண்டற்பாய் உண்ணும் சோற்றை விலக்கி நாய்க்கு இடுமி நீரே என்றார். எனவே இந்த நெல் என்பது சென்னல் என்பது அடியாளுக்கு பயன்படுவதனாலே எண்டிசையும் பெரும் சென்னல் இளம் தெங்கு கதலி. தென்னை மரங்கள் இருக்கின்றன, வாழை மரங்கள் இருக்கின்றன, இலை கொடி குலைக்கமுகோ இசலி வளம் சொரிய வண்டு பல இசை பாட மயிலாலு நாங்கூர். இது போன்ற காட்சிகளை இந்த கம்ப்யூட்டர் உலகத்திலே பார்க்கவே முடியாது. ஆழ்வார்கள் பாடலில் தான் பார்க்க முடியும், பாசுரங்களில் தான் பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் சென்னல், தென்னை மரம், வாழை மரம், வெற்றிலை கொடிகள், பாக்கு மரம். சென்னலே கண்ணல் காட்ட, கண்ணலே கமுகு காட்ட என்று சொன்னார்கள். அதாவது நெல் பயிர்கள் கரும்பு மாதிரி உயரமா இருக்குமாம். கரும்பு சென்னலே கண்ணல் காட்ட, கண்ணலே கரும்பு காட்ட, கரும்பு கமுகு காட்ட. இப்படி
பயிர்களெல்லாம் மாடுகட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று, ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் இயற்கையை அனுபவித்தவர்கள் நமது பெரியோர்கள். மேலும் சொல்கிறார், கலையிலங்கு மகளங் அரக்கல் குலக்கொடியை, கலையிலங்கு மகளல்குள் அரக்கல் குலக்கொடியை காதொடு மூக்குடன் அறிய கதறி அவளோடி, தலையிலங்கை வைத்து மலை இலங்கை புகச் செய்த தளல் தோழல் மகிழ்ந்தினிது மருவியுரை கோயில். இந்த வைகுந்த விண்ணகரத்திலே சில இலங்கு மணிமாட உச்சி மிசை சூளம் செருங்கொண்டு அழகடிய சொரிந்த செல்முத்தமோ, மலை இலங்கு மாளிகை மேல் மலிவைது நாங்கோ வைகுந்த விண்ணகரம் வணங்கு நெஞ்சே. நாம் எந்த ஊர்லே இருந்தாலும், உலகத்திலே எந்த பகுதியிலே இருந்தாலும், இப்போ நாம் எல்லாம் சீர்காழிக்கு பக்கத்திலே திருநாங்கூர் அந்த 11 கிரக சேவை என்று அற்புதமாக அனுபவிப்பார்களே, அந்த பகுதியிலே இப்ப நாம் மனதை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே இங்கே மாளிகை மேலே இருக்கும் சூழல் எல்லாம் மேகத்தை குத்தி அங்கே மணிகளை கீழே விழச் செய்கின்றனவாம். அப்படி இங்கே அந்த இயற்கை காட்சியை அனுபவிக்கிறார்கள். மேலும் சென்னலோடு செங்கமலம் செயல் கயல்கள் வாழை செங்கது நீர் உடுமிடைந்து கழனி திகழ்ந்தெங்கும் மண்ணு புகழ் வேதியர்கள் மலிவைது நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. மடநெஞ்சே என்பது மதுவமைத்து ஆதிசங்கரை சொல்லும் பொழுது மூடமதே மூடமதே என்று சொல்லுவார்கள். அது மாதிரி இங்கே ஏ மடநெஞ்சே, இந்த நெஞ்சம் என்ன செய்யும், அடிக்கடி மாறும், அடிக்கடி தாவும். எனவே அந்த நெஞ்சை பார்த்து சொல்வது போல இந்த பாசுரங்கள் அமைகின்றன. சென்னொலோடு செங்கமலம் செயல் கையல்கள் வாழை, செங்கலுநீர் பொருட்கள் என்ன, சென்ன பயிர்கள் என்ன, செந்தாமரை மலர்கள் என்ன, கூடவே வாழை மீன்களும் கயல் மீன்களும் துள்ளி திரிகிறதாம். சென்னலோடு செங்கமலம் செயல் கையல்கள் வாழை, செங்கழு நீரோடுமிடைந்து கழனி திகழ்ந்தெங்கோ மண்ணு புகழ் வேதியர்கள் மலிவைது நாங்கோ வைகுந்த விண்ணகரம் வணங்கு மடநெஞ்சே. ஆழ்வார்களுடைய கண்கள் அது ஒரு குளோபல் வியூ, உலகளாவிய பார்வை. அந்த பார்வையிலே எம்பெருமான் படுகிறான். எம்பெருமான் ஏற்கனவே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து என்று சொல்லி பகவானுடைய லீலைகளை சொல்லுகிறார்கள். அடுத்து அந்த கோயிலை சுற்றி உள்ள வயல்கள், கோயிலை சுற்றி உள்ள தடாகங்கள், அதிலே உள்ள மீன்கள், அங்கே உள்ள தாமரை பூக்கள், அங்கே உள்ள செடி கொடிகள், நெற்பயிர்கள், அது மட்டுமல்ல அந்த அக்ரஹாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே கேட்கக்கூடிய வேத ஒலிகள், இப்படி நமக்கு ஒரு முழுமையான ஒரு அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறையை நமக்கு காட்டுகள் பெரியவர்கள். ஆகையினாலே இந்த வரை வைகுந்த விண்ணகரம் இளம்படின கமுகு குலை செங்கு கொடி சென்னல் ஈரம்பு கண் வளர கால் கடவும் புனல. வாய்க்கால்கள் இளங்கோவடிகள் பேசுவார், காவிரி பாய்ந்து செல்லுகிறதாம். அப்படி செல்லும் போது நிறைய சத்தம் கேட்கிறதாம். என்னென்ன சத்தம், உழவரோதை மதகோதை உடைநீர் ஓதை தன் பொதங்கொள் விழவரோதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி. காவிரியே நீ அழகாக செல்லுகிறாய், அப்போது நீ செல்லும் வழிகளிலே சத்தம் கேட்கிறது, ஒலிகள் கேட்கின்றன. உழவரோதை வயலிலே உழுகின்ற சத்தம், மதகோதை கால்வாய் வழியாக நீர் வரும்போது குழுகுழு குழுகுழு சத்தம், உழவரோதை மதகோதை உடைநீர் ஓதை. அங்கங்கே தண்ணீர் வயல்களிலே கட்டி அது மேல் வந்து அந்த கரையை உடைத்துக் கொண்டு மடையை உடைத்துக் கொண்டு வரும். உடைநீர் ஓதை விழவரோதை. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் கோயில்கள் உண்டு. அந்த கோயில்களிலே அழகான திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாக்கள் எப்படி,
நாள் கணக்கிலே பஞ்சபர்வம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விழாக்கள், அது மட்டுமல்ல பிரம்மோத்சவம், பவித்ரோத்சவம், எத்தனை வழிபாடுகள் என்று பெரியவர்கள் நமக்கு பட்டியலிட்டு தருகிறார்கள். அப்படிப்பட்ட நாளெல்லாம் திருவாள் விழா அரா என்று சொல்லுகிறார்கள். அந்த விழா என்பது ஏனுக்கு விழா என்று பெயர் வந்தது தெரியுமா? உற்சவம் தமிழே விழாக்கள் என்று சொல்லுகிறோம். நாம் கீழே விழாமல் இருப்பதற்காக, நம்முடைய தரத்திலே தாழாமல் இருப்பதற்காக, பாவங்களிலே விழாமல் இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் விழாக்கள். அப்படி மாசோத்சவம், சம்வத்சரோத்சவம், பட்சோத்சவம், சாந்தியோத்சவம், நிமித்தோத்சவம், தவமோத்சவம், இப்படி நைமித்திகோத்சவம், நித்தியோ, இப்படி பல உற்சவங்கள் உற்சாகம் மிகுதினாலே செய்வது, அப்படிப்பட்ட ஓசைகள் எல்லாம் கேட்கும் என்று சொல்லுவார்கள் காவிரி ஓடும் வழிகளிலே. அது மாதிரி இங்கே வளங்கொடை பெரும் செல்வம் வளருமணி நாங்கூர், அத்தனை செல்வங்களும் இங்கே தெரிகிறது என்று சொல்லுகிறார். மாறாத மலர் கமலம் செங்கடு நீர் ததும்பி மது வெள்ளம் ஒழுக வயலுழவர் மடையடைப்ப மாறாத பெரும் செல்வம் வளருமணி நாங்கூர் வைகுந்தவின் நகரம் வழங்குமன நெஞ்சே. நாம் இதுவரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம்? தண்ணீர் தான் கரையை உடைத்துக் கொண்டு வரும். ஆனால் இங்கே ஆழ்வார் பெருமான் பேசுகிறார், மாறாத மலர் கமலம் செங்கழு நீர் ததும்பி மது வெள்ளம் ஒழுகும், மது வெள்ளம் ஒழுகும், மது வெள்ளம் ஒழுக வயல் உழவர் மலை அடைப்ப. மது விரிந்தொழுகிற மாமலர் எல்லாம் என்றால் பள்ளி எழுச்சியிலே. இங்கே மது வெள்ளம் என்று சொல்லுகிறார், மது வெள்ளம் ஒழுக. அப்படி தேனே வெள்ளமாக வரும்பொழுது அந்த உழவர்கள் என்ன செய்கிறார்களாம்? மடையடைப்ப மாறாத பெரும் செல்வம் வளரும் அணி நங்கு, என்ன அழகாக பேசுகிறார்கள். இந்த வைகுந்த விண்ணகரத்திலே வைகுந்த பெருமாள் அங்கே வீற்றிருக்கிறான். செங்கையாலும் வாழைகளும் சென்னிலை குதிப்ப சேலுகளும் சேலும் பனை சூ வீதிதோறும் இடைந்து, செங்கையாலும் வாழைகளும் சென்னிலை குதிப்ப சேலுகளும் சேலும் பனை சூ வீதிதோறும் இடைத்து, மங்குள் மாதி அகடுறிஞ்சு மணிமடனாங்கூர் வைகுந்தவின் நகரம் வணங்குமட நெஞ்சே, வைகுந்தவின் நகரம் வணங்குமட நெஞ்சே. கயல் மீன்கள், வாழை மீன்கள் நெற்பயிர்களிடையே துள்ளி குதிக்கின்றன. அங்கே மருத வளம் மிகுந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, மாத மாளிகையிலே பெரிய பெரிய ஏழு அடுக்கு மாளிகைகள் சொல்லுகிறோம் அல்லவா, இப்படி மாட மாளிகைகள் உயர்ந்து இருக்கின்றன, அதை விண்ணை தொடும் அளவுக்கு இருக்கின்றன. எனவே என்னாகிறதா, சந்திரனை தொட்டு அந்த சந்திரனிலேயே ஒரு கலங்கம் வருவது கூட காரணமாக இருக்கின்றது புலவர் சொன்னார். அப்படி மங்குல் மதியாக டூரிஞ்சு மணிமட நாங்கூர் வைகுந்த விண்ணகரம் வணங்குமட நெஞ்சே, வங்கமலி தடங்கடலுள் வனவர்களோடு மாமுனிவர் பலர் கூடி மாமலர்கள் தூவி. அந்த வைகுந்த விண்ணகரத்திலே தேவர்கள் எல்லாம் முனிவர்கள் ஒன்றாக கூடி மலர்கள் தூவுகிறார்களாம். அருமையாக பேசுகிறார். இங்கே எப்படி பேசுகிறார்? எங்கள் தனி நாயக நேய மக்களுளாயோ ஈசனவன் மகிந்தினிது மறைவியுரை கோயில், எங்கள் தனி நாயகனே எமக்களுளாயோ ஈசனவன் மகிழ்ந்தினிது மறைவியுரை கோயில், செங்காயிலும் வாழைகளும் சென்னிலிடை குதிப்ப செங்காயாலும் வாழைகளும் சென்னலிடை குதிப்ப சேலுகளும் செழும் பனை சூ விதிதோறும் இணைந்து, சேலுகளும் செழும் பனை சூ விதிதோறும் இணைந்து, மங்குள் மதி அகடுறிஞ்சி மணிமட நாங்கூர் வைகுந்தவின் நகரம் வணங்கு மட நெஞ்சே. இது வைகுந்த விண்ணகரம். வைகுந்த விண்ணகரத்தை பற்றி திருமங்கை மன்னன் பதிகமடி இருக்கிறார். பல்லை சொல்லும்போது அற்புதமாக சொல்லுகிறார்,
சங்குமலி கண்டு முதல் சக்கரமும் ஏதோ சங்குமலி கண்டு முதல் சக்கரமோ ஏந்தோ தாமரை கண் நெடிய பிரான் தானமனும் கோயில். இதுவரை மருவியுரை கோயில் மருவியுரை கோயில் என்று சொன்னவர் இப்ப சொல்லுகிறார் தானமரும் கோயில். யார் அமரும் கோயில்? பிரான் தானமரும் கோயில். பிரான் தானமரும் கோயில் தாமரை கண் நெடிய பிரான் தானமரும் கோயில். சங்குமணி தங்கு முதல் சக்கரமூ ஏந்தும் தாமரை கண் நெடிய பிரான் தாமரும் கோயில். எம்பெருமான் தங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் அல்லவா. வங்கமலி கடலுலகில் மலிவயிறு நாங்கூர். கடலை செல்லும் போதெல்லாம் வங்கக்கடல் வங்கக்கடல் செல்வது ஒரு மரபாக இருக்கிறது. எனவே வங்கம் என்றால் கப்பல் என்று சொல்லுகிறார்கள் அல்லது அலைகள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி வங்கமலி கடலுலகில் மலிவயிறு நாங்கூர். வைகுந்த விண்ணகர் மேல் வண்டரையும் போயில் சூ மங்கையர்தும் தலைவன் மறு வளர்தம் உடல் தூணிய வாழ்வீசும் பரகாலம் கலிகன்றி சொன்ன. சங்கமலி தமிழ் மாலை பத்திவை வல்லார்கள். சங்கமலி தமிழ் மாலை பத்திவை வல்லார்கள். தரணியோடு விசும்பாடும் தன்மை பெறுவாரே. தரணியோடு விசும்பாடும் தன்மை பெறுவாரே. அங்கும் இங்கும் எங்கும் இன்பம் பெறுவார். இங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் திருமால் அடியார்கள் என்று சொல்லி திருமாலை பூசிக்க நோற்றார்களே என்று அந்த எம்பெருமானையும் எம்பெருமான் அடியார்களையும் பூசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற திருமால் அடியார்கள் என்னத்தவம் செய்தார்களோ என்று போற்ற வேண்டி இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான ஈரச் சொற்களை தினந்தோறும் ஈர மனத்திலே விதைத்தால் அது நாளுந்தோறும் நல்ல எண்ணங்களை பரப்பும் என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பும்மையினாவும் புகந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டின மாத்திட வத்துளி சூழ்வகுளாரண்யமே சர்வைசபூர்வைராச்சாரியை சுக்குதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.